சத்தம் வெளியே கேக்குது. எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மெனோராய்ச்சி சேனல். என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு டிஐஓயை தான் பார்க்க போகிறோம். பாடிக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஸ்க்ரப், அதாவது பாடியில் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பு. ஒன்லி நமக்கு வந்து டெட் ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணுறதில்ல, நம்மளோட பாடியை ஒயிட்னிங் பண்ணுறதுக்குள்ள ஒரு ஹோம் மேட் ஸ்க்ரப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் நிறைய பாடி ஸ்க்ரப் இருக்குது, ஆனால் அது வந்து ரேட்டு ரொம்ப அதிகம். ஓகேவா, ரொம்ப அதிகமான ப்ரைஸ் கொடுத்து நம்ம வாங்க வேண்டியது இருக்கும். அது மாதிரி நிறைய ப்ரைஸ் எல்லாம் கொடுத்து எல்லாருக்கும் வாங்க முடியாது. ஒரு சிலர் வந்து ஹலோ ஓகே அப்படின்னு உள்ளவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஆனால் எல்லாராலேயும் அது முடியாது. ஆனால் நமக்கு எல்லாருக்குமே பாடியை வந்து க்ளீனாக வச்சுக்கணும், நல்ல க்ளோயிங்கான பியூட்டிஃபுல்லான ஸ்மூத்தான பாடி வேணும்னு எல்லாருக்குமே விருப்பமாக தான் இருக்கும். ஓகேவா, நம்மளோட ஃபேஸுக்கு எவ்வளோ கேர் எடுத்துக்கோமோ அந்த கேர் நம்ம பாடிக்கு நம்ம கொடுக்காமல் இருக்கலாம், ஆனால் நம்மளோட ஃபேஸு நல்லா க்ளோ ஆகுறதுக்கு நிறைய ஃபேஸ் பேக்கு சீரம் கேர் பண்ணுறது விதமே வந்து வேறையாக இருக்கும். ஆனால் பாடிக்கு கொஞ்சமாக ஒரு கேர் கொடுத்துப்போம். ஆனால் பாடிக்கு வந்து ரொம்ப ஃபேஸு கொடுக்கறது மாதிரி கொடுக்க வேண்டாம். ஆனால் நல்ல ஒரு ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணுனீங்க அப்படின்னா பொலிவான தோற்றம் உள்ள பாடியாக உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். நிறைய பேருக்கு வந்து அண்டர் ஆர்ம்ஸில் டார்க்னஸ் இருக்கும், அதுவும் மட்டும் இல்லை காலில் வந்து டார்க்னஸ் இருக்கும், ஈஸ் பக்கத்துலையாக இருக்கட்டும் தை பக்கத்துலையாக இருக்கட்டும் வந்து டார்க்னஸ் இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி சொல்கிற இந்த ஸ்க்ரப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஒரே முறை ரெண்டு முறையில் எதுவுமே நடக்காது, ஏன்னா வந்து நம்ம நேச்சுரலான ப்ராடக்ட் வச்சு செய்கிறோம். உங்களுக்கு வந்து 1 மந்த்லாம் தாண்டி ஒரு 2 மந்த்லாம் ஆகிற நேரம் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த ஸ்க்ரப்பை வாரத்தில் 2 முறை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா, நான் சொல்கிற இந்த ஸ்க்ரப்பை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாடி ஒயிட்னிங் ஆகும், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஒயிட்னிங் மட்டும் இல்லை, உங்களோட பாடியோட ஸ்கின்னோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லா மாறும், ஒரு க்ளோயிங்கான நல்ல ஒரு ஸ்கின்னாக மாறிடும். ஓகேவா, நாள் போக போக. ஆனால் அதை அப்படியே விட்டுறக்கூடாது, கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா, இந்த பாடி ஸ்க்ரப்பை செய்கிறதுக்கு என்னதெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேங்காய் வேணும். தேங்காய்னா இது மாதிரி பாதியாக உடச்சி எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருவுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணுற நேரம் நீள நீளமாக விழும், அது வந்து நமக்கு கரெக்டாக இருக்காது ஸ்க்ரப் பண்ணுற நேரம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி இதுக்கு மேலே ஒரு ஓடு இருக்கும்ல அதை மாற்றிக்கிட்டு இது மாதிரி கட் பண்ணி பீஸாக எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாரில் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிட்டு வாட்டர் எதுவுமே விடாமல் நீங்கள் மிக்சி ஜாரில் பேக் சைடில் அப்படி போட்டு எடுப்பாங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் அப்படி சுற்றி சுற்றி விட்டு விட்டு ஆஃப் பண்ணி ஆன் ஆகி அப்படி எடுக்கிற நேரம் அது வந்து தூள் தூளாக ஆகும். ஓகேவா, இது மாதிரி ஆகும் பாருங்கள், இது மாதிரி தூள் தூளாக ஆகும். அப்போ தான் வந்து நமக்கு ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாட்டர் எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஓகேவா, ஏன் நான் கோகோனட் எடுத்துருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் போட்டால் தான் நல்ல ஒரு பலன் இருக்குது. கோகோனட் ஆயில் எல்லாம் ஊற்றினா அந்த அளவு ஒரு எஃபெக்டிவாக இல்லை. ஓகேவா, இது ரா கோகோனட்னால ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. கோகோனட் நம்ம சேர்க்கறதுனால நம்மளோட பாடி வந்து ட்ரை ஆகாது, சூப்பராக ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரியும் இருக்கும், ஹார்ஷாக அப்படி எதுவுமே இருக்காது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு காஃபி வேணும். நான் இதில் நெஸ்கஃபே எடுத்துருக்குறேன், ஆனால் உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அந்த காஃபி பவுடரை எடுத்துக்கலாம். நான் வந்து இதில் 1 ஸ்பூன், ஓகேவா, பெரிய ஸ்பூன் இருக்குது பார்த்தீங்களா டேபிள் ஸ்பூன் சொல்லுவாங்களா, அதில் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். கோகோனட் வந்து இது மாதிரி அளவு உள்ள கோகோனட்டை கிரைண்ட் பண்ணி இவ்வளவுத்துக்கு வச்சுருக்கிறேன். ஓகேவா, இந்த காஃபி பவுடரை இதில் வந்து தட்டிக்கலாம், இதில் வந்து சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு சுகர் வேணும். ஓகேவா, ஒயிட் சுகர் நான் எடுத்துருக்கிறேன், உங்களுக்கு வந்து ப்ரௌன் சுகர் இருந்தனா அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆனால் மோஸ்ட்டாக வந்து ஒயிட் சுகர் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா, இது வந்து நல்லாயிருக்கும், இதில் ஆட் பண்ணுங்கள்.
ஓகேவா, இதை இப்போ வந்து நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்து ஃபிங்கர் வச்சே மிக்ஸ் பண்ணுறேன், அப்போ தான் எனக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகுறது மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸ்பூன் வச்சுனா யூஸ் பண்ணிக்கலாம், நான் இதில் ஃபிங்கர் வச்சு யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நமக்கு பாதி அளவு லெமன் வேணும். ஓகேவா, அந்த லெமனை இதில் நல்லபடியாக ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்குங்க, பிழிஞ்சு விட்டுக்குங்க. பாதி லெமனை ஃபுல்லாக விட்டுருங்க. ஓகேவா, லெமனில் இருக்கிற சீடு எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிக்கிங்க. லெமன் ஏன் விடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லெமன் வந்து நம்மளோட ஸ்கின்னை லைட்னிங் பண்ணும். ஓகேவா, கோகோனட்டும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், லெமனும் கோகோனட்டும் சேர்ந்து வர நேரம் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா, நீ வந்து நல்லபடியாக மிக்ஸ் பண்ணணும். நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன், இப்படி தான் இருக்கும், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேவா, இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் இப்போ பாத் எடுக்கிறவங்கள்னா பாத் எடுக்கிற நேரம் யூஸ் பண்ணுங்கள், இல்லை பாடி வாஷ் பண்ணுற நேரம் பாடி வாஷ் பண்ணுற நேரம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பாடியை நல்லபடியாக வாஷ் பண்ணி சோப்பு இல்லைனா வந்து பாடி வாஷ் யூஸ் பண்ணுறவங்கள்னா பாடி வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம், பாடி வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வாட்டர் வச்சு நல்லபடியாக வாஷ் பண்ணி விட்டுங்க. இந்த ஸ்க்ரப்பில் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ்வளவு எடுத்து நீங்கள் உங்களோட பாடி மொத்தம், உங்களோட ஹேண்டு, லெக்கு, பாடி, அண்டர் ஆர்ம்ஸ் எல்லாமே வந்து நல்லபடியாக சர்க்குலர் மோஷனில் நல்லபடியாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஓகேவா, சுகரை வந்து உங்களுக்கு அதிகமாக நல்ல ஸ்க்ரப்பிங்காக வேணும் அப்படின்னு, நிறைய ஸ்க்ரப்பிங் பார்ட்டிகிள்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிகமான சுகரை வந்து ஆட் பண்ணிக்கிங்க ரொம்ப, அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல திருத்தராக இருக்கும். ஓகேவா, நல்லபடியாக மசாஜ் பண்ணுங்க, மசாஜ் பண்ணி முடிச்சு ஒரு 5 minutes அப்படியே விட்டுருங்க. ஓகேவா, அப்படியே நின்றுக்கோங்க. அதுக்கப்புறமா 5 minutes அப்புறம் வாட்டரை நார்மலாக விட்டு, நார்மலான வாட்டர் தான் வீட்டை வந்து பாடியை வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நீங்கள் டவலில் பாடியெல்லாம் தொடச்சதுக்கப்புறமா ஒரு மாய்ஸ்சரைசர் இல்லைனா ஒரு பாடி லோஷன் யூஸ் பண்ணுங்கள். இதனால உங்களோட பாடியில் உள்ள ஸ்கின் அவ்வளோ சூப்பராக மாறும் நாள் போக போக. ஓகேவா, ஒரே யூஸில் ரெண்டு யூஸ்லலாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டு தெரியாது, ஆனால் டிஃப்ரெண்ட்டு தெரியும். ஒரு சின்னதாக ஒரு அந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுற நேரம் நல்ல ஒரு பலன் இருக்குது அப்படின்னு உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஆனால் ரிசல்ட் நல்ல ஒரு ஸ்கின் ஒயிட்டனிங், பிரைட்னிங் ஆகி நல்ல ஒரு எஃபெக்டோட ஸ்கின்னு தெரிகிறதுக்கு ஒரு 1 month தாண்டின பிறகு தான் ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த ஸ்க்ரப்பை வாரத்தில் 2 times யூஸ் பண்ணணும். ஓகேவா, இப்போ இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு நாளைக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இன்னைக்கு வந்து யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா ஒரு 2 or 3 days கேப் விட்டு நெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாம் ரெடிமேடாக செஞ்சு ஃப்ரிட்ஜில் எதுவுமே ஸ்டோர் பண்ணாதீங்க. எப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மேக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இல்லைனா வந்து நல்ல எஃபெக்டிவாக எதுவுமே இருக்காது. ஃப்ரிட்ஜில் 1 times நீங்கள் வச்சு எடுத்தால் கூட நெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணுற நேரம் பலனே இல்லாதது மாதிரி இருக்கும். அதனால் ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணி உடனே வந்து யூஸ் பண்ணுறது மாதிரி பார்த்துக்குங்க. பாருங்கள், ஒரு 15 rupees தான் உங்களுக்கு வந்து செலவு பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு 200-300 அப்படியெல்லாம் மணி கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டாம். வீட்டிலே உங்களுக்கு குறைவான பட்ஜெட்டில் நல்ல பலனை கொடுக்குற சூப்பரான பாடி ஸ்க்ரப்பை இது மாதிரி நீங்கள் தயாரித்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல எஃபெக்டிவாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஸ்க்ரப்பை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஏஜ் அந்த மாதிரி தடை எதுவுமே கிடையாது, எல்லா ஏஜில் உள்ளவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அழுத்தம் கொடுத்து ரொம்ப அழுத்தி எல்லாம் வந்து தேய்க்காதீங்க, ஓரளவு அழுத்தம் கொடுத்து நல்லபடியாக ஸ்க்ரப் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதுலேயே வந்து ஸ்மெல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காஃபி பவுடரும் கோகோனட்டோட ஸ்மெல்லாம் நல்ல ஒரு சூப்பராக இருக்கும். ஷாப்லேருந்து வாங்குகிறோம், நம்ம ரெடிமேடாக கடையிலேருந்து வாங்குகிறோம், ஆன்லைன்லேருந்து வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் அதில் பலனும் கிடைக்கும். ஆனால் நம்ம வீட்டிலே நம்ம செய்கிற நேரம் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணாமல், பாரபின் எதுவுமே இல்லை, ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இல்லை, டைரெக்டாக நல்ல ஒரு விஷயங்களை வச்சு, அதாவது இயற்கையாக கிடைக்கிற விஷயங்களை வச்சு நம்ம செய்கிற நேரம் நல்ல ஒரு பலன் கிடைக்கும், எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி பண்ணின அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நான் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.